வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எட்வின் மேர் எழுதின ஹார்சஸ் இந்த போமுடைய சமரியை பார்க்கலாம். வாங்க. எட்வின் இன்னொரு போமும் எழுதியிருக்காரு, த ஹார்சஸ்ன்ற தலைப்பில். இப்போ நம்ம பார்க்க போகிறது அவர் எழுதின ஹார்சஸ்ன்ற போமுடைய சமரி தான். இது வந்து எப்படின்னா, ஒரு நினைவை வந்து திருப்பி கொண்டு வந்து அந்த நினைவில் வந்து நம்ம வந்து பார்க்குற காட்சிகளோடு இணைக்கிறது தான் இந்த போமில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் என்னென்னா, அவருக்கு வந்து குதிரைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து இந்த குதிரைங்கள்லாம் வந்து வயலில் வேலை செய்யும் போது அது ரொம்ப ரசித்து பிரமிப்பாக பார்ப்பார். ஏன்னா வந்து இந்த குதிரைங்கள்லாம் வந்து பவர்ஃபுல்லாகவும் அவ்வளோ எனர்ஜியோடு இருக்குது. இதை பார்க்கும் போதே ஒரு மேஜிக் மாதிரி இருக்கான் அவருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த போமில் பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய இமேஜஸை கொண்டு வராரு, நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொண்டு வர்றாரு. அது மூலமாக வந்து குதிரைகளை பற்றி மாத்திரம் இல்லாமல் அந்த குதிரைகள் இந்த நிலங்களை வந்து எப்படி வந்து மாற்றி வடிவமைச்சிருக்கு, எப்படி ஒரு அருமையான ஒரு லேண்ட்ஸ்கேப்பு உருவாயிருக்கு அப்படின்றதான் சொல்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு என்னென்னா, ஒரு அழகான உலகத்தை நம்ம உருவாக்கணும்னா அதில் கண்டிப்பாக குதிரைங்க இருக்கணும், ஏன்னா குதிரைங்களால் தான் அந்த மேஜிக்கை செய்ய முடியும் அப்படின்றத அவர் இங்கே சொல்கிறாரு. இப்போ வந்து அந்த குதிரைங்கள்லாம் வந்து வயலில் வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு அந்த இதுக்கெலாம் வந்து உதவி செஞ்சிட்ருக்காங்க. இதை பார்க்கும்போது அவருக்கு வந்து அப்படியே ஆச்சரியமாக இருக்கான், ஏன்னா வந்து அந்த குதிரைங்கள் வந்து அவ்வளோ வயலாக அவ்வளோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. அந்த வெறுமாக இருந்த ஒரு நிலத்தில் எவ்வளோ ஒரு வித்தியாசத்தை இந்த குதிரைங்க மூலமாக மனுஷங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத சொல்கிறாரு. அதே சமயத்தில் அவருக்கு வந்து சின்ன வயசில் பார்த்த சில நினைவுகள்லாம் திரும்பி வருது. அது வந்து ஒரு புயலில் வந்து குதிரைங்க ஓடும் போது எப்படிப்பட்ட ஒரு காட்சி இருக்கும், அதுதான் அந்த காட்சி. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த குதிரையோட கொழும்புகள்லாம் மேலே இறங்கி இறங்கி ஓடுறது வந்து இந்த ஒரு பழைய காலத்து மில்லுலாம் வந்து அந்த பிஸ்டன்ஸ்லாம் ஏறி ஏறி இறங்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னென்னா, அது அந்த பிஸ்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏறி ஏற இறங்குமே தவிர அதே இடத்துல தான் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த குதிரைங்களும் அதுங்க ஓடும் போது சுற்றி சுற்றி ஓடினாலும் அதே இடத்துல தான் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குதிரைங்களோட குழம்புகள் வந்து இந்த வயலில் வந்து வேலை செய்யும் போது சாதாரணமாக இந்த வயல் வந்து அப்படியே ப்ரௌனாக மாறிடுது, ஏன்னா அந்த மண் புழுது எல்லாத்தையும் கலப்பிக்கிட்டு அது ஓடும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த குதிரைங்களை பார்க்கும்போது செரஃபின்ஸ்னால் தேவதைகள், அப்படியே ஒரு தங்கத்தால் செஞ்சப்பட்ட ஒரு பெரிய மான்ஸ்டர்ஸ் மாதிரி இந்த உலகத்தில் அவங்க தெரிகிறாங்க. அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த குதிரைங்களெல்லாம் பார்க்கும் போது, ஏன்னா அதுங்க வந்து ஒரு இடத்துல வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்து ரொம்ப கம்பீரமாக, அது ஒரு களைப்பு எதுவுமே வெளில தெரியாமல், அதுங்க வந்து வெளியில் வந்து நமக்கு தெரியவே தெரியாது குதிரை களைப்பாக இருக்கிறதெல்லாம். அப்படியே நேராக வந்து அந்த சூரிய, அதாவது காலையில் ஆரம்பித்த வேலையை சாயங்காலம் அஸ்தமம் போது முடிச்சுட்டு அதை நோக்கி போகிறது தான் அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குதிரையோடைய அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த பாம்பெல்லாம் நெளிஞ்சி நெளிஞ்சி போகுங்க இல்லையா, அந்த மாதிரி தெரியுதான். அதே மாதிரி சாயங்காலத்தில் இந்த குதிரைங்களாம் வீட்டுக்கு வரும்போது அவங்க மூக்கிலேருந்து வரக்கூடிய அந்த காற்று வந்து அப்படியே அனலாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ வேலை செஞ்சுட்டு வராங்க. அப்போ வந்து அந்த அஸ்தனம் ஆறக்கூடிய அந்த வெளிச்சத்தில் அந்த குதிரைங்களை பார்க்கும்போது இன்னும் அதுங்க வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தான் அவர் கண்ணுக்கு தெரியுது. அது மாத்திரம் இல்லாமல் அதுங்க வந்து அப்படியே நெருப்பு பற்றிட்டு எரிஞ்சால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த குதிரையோட உடம்புல இருக்கிற மண்ணெல்லாம் வந்து அவர் கண்ணுக்கு வந்து தெரியுதான். அதே மாதிரி குதிரையோட கண்கள் வந்து அவ்வளோ பிரைட்டு, இருட்டில் கூட பார்த்திங்கன்னா நல்லா அது மாதிரி தெரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் பார்க்கும்போது அது நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று சொல்கிற விஷயம் வந்து நமக்கு தெரியுது. அதே மாதிரி அந்த குதிரையோடைய அந்த மெயின்ன்றோம் இல்லையா, அது எப்படின்னா காற்றுல அலையும் போது பிடரின்றோம் இல்லையா, அலையும் போது அது பார்க்கும் போதே அது எவ்வளோ ஒரு வெறியில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. அதே மாதிரி அந்த குதிரைங்களை வந்து அவங்கள விட்டு தூரமாக போக போக அந்த இமேஜ் வந்து சின்னதாகிட்டே போகிறது இல்லையா. அப்போது வந்து திரும்பி அதுங்க எப்போ வரும், வந்து இந்த நம்மளோட இந்த மரத்தடியிலலாம் எப்போ இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவர் மனசில் வருது. அவர் வந்து இந்த கவிதையில் வந்து அவருக்கு குதிரை எவ்வளோ பிடிக்குன்றதை அருமை அதில் எழுதியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு குதிரையோடைய அந்த வலிமை எப்படி வந்து ஒரு நிலத்தை வந்து பண்படுத்த முடியும் அப்படின்றத நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் மூலமாக, இமேஜரி மூலமாக இந்த உலகத்துக்கு எப்படி வந்து ஒரு சக்தியாக ஒரு குதிரை இருந்திருக்கு, ஒரு ஒரு மிரட்டத்தக்க ஒரு, அதை பார்த்தாலே நம்ம வந்து பயப்படுற அளவுக்கு இருக்கணும்,
அந்த அளவுக்கு ஒரு மிரட்சியான ஒரு வலிமை அதுகிட்டே இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காரு. வாங்க போமா பார்க்கலாம். ஹார்சஸ், தோஸ் லம்பரிங் ஹார்சஸ் இன் த ஸ்டெடி பிளவ் ஆன் த பேர் ஃபீல்ட், ஐ வண்டர் வை ஜஸ்ட் நவ் தே சீம்டு டெரபிள் ஸோ வைல்ட் அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் லைக் மேஜிக் பார் ஆன் த ஸ்டோனி கிரேஞ்ச். Perhaps some childish horror has come again when I watched fearful through the blackening rain. Their hoofs like pistons in an ancient mill move up and down yet seem as standing still. Their conquering hoofs which trod the stubble down were ritual that turned the field to brown. And their great hulks were seraphims of gold or mute ecstatic monsters on the mold. And oh, the rapture, when one furrow done, they marched broad-breasted to the sinking sun. The light flowed off their bossy sides in flakes, the furrows rolled behind like struggling snakes. But when at dusk with steaming nostrils home they came, they seemed gigantic in the gloom, and warm and glowing with mysterious fire that lit their smoldering bodies in the murk. Their eyes as brilliant and as wide as night gleamed with a cruel apocalyptic light, their manes the leaping fire of the wind lifted with rage invisible and blind. Ah, now it fades, and I must pine again for the dread country crystalline, where the black field and the stand, still standing tree pay bright and fearful presences to me. இது தான் இந்த போம். உங்களுக்கு வந்து நான் சொன்னதை விட எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.